மதுரையில் அதிகாலை முதல் கனமழை பெய்வதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதி. தூத்துக்குடியின் பல்வேறு பகுதிகளில் மழை ஓய்ந்தும் வடியாத வெள்ளம். வீடுகளை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை. வேதாரண்யம் பகுதியில் கடற்கரையில் 3 அடி வரை படிந்திருக்கும் சேறு. மீன்பிடிக்க செல்ல முடியாமல் மீனவர்கள் பாதிப்பு. சீர்காழி அருகே 300 ஏக்கரில் புகுந்த கொள்ளிட ஆற்றின் உபரிநீர். மலர் மற்றும் காய்கறி செடிகள் அழுகியதால் வேதனையில் விவசாயிகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிப்பி மீன் சீசன் தொடக்கம். வரத்து குறைவால் விலை உயர்வு. கொசஸ்தலை ஆற்றில் சேதமடைந்த தரைப்பாலங்கள். போக்குவரத்து துண்டிப்பால் 10 கிராம மக்கள் கடும் அவதி. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா. பகல் 10 உற்சவம் தொடக்கம். பெரம்பலூர் மாவட்டத்தில் 3000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த மரவள்ளி கிழங்கு தொடர் மழையால் அழுகியுள்ளதால் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ள விவசாயிகள். தருமபுரி மாவட்டத்தில் கத்திரிக்காய் வரத்து குறைவால் விலை உயர்வு. கிலோ 70 ரூபாய் வரை விற்பனை. கடலூரில் மீண்டும் ஏறுமுகத்தில் தக்காளி விலை. கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனையாவதால் மக்கள் அதிர்ச்சி. தமிழக முன்னாள் ஆளுநரும் முன்னாள் ஆந்திர மாநில முதலமைச்சருமான ரோசையா உடல்நலக்குறைவு காரணமாக ஹைதராபாத்தில் காலமானார். ஒமிக்ரான் வைரஸ் பரவலை தடுப்பது தொடர்பான அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் கடிதம் எழுதியுள்ளார். ஐயப்ப பக்தர்களின் வசதிக்காக பம்பையிலிருந்து பழனி உட்பட முக்கிய இடங்களுக்கு நேரடி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக கேரள அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசிகளை உற்பத்தி செய்த நாளிலிருந்து எத்தனை மாதங்கள் பயன்படுத்தலாம் என்பதற்கான கால வரம்பை மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு நிர்ணயித்துள்ளது. ரஷ்யாவில் கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக கடந்த அக்டோபர் மாதத்தில் மட்டும் 75,000 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளிவந்துள்ளது. ஒமிக்ரான் பாதிப்பின் எதிரொலியாக அமெரிக்காவில் சர்வதேச பயணிகளுக்கான கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 52.57 லட்சத்தை கடந்துள்ளது. ஆண்டுகளுக்கு பிறகு 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கு 4 கேப்டன்கள் செயல்பட்டு அணியை வழிநடத்தி சாதனை படைத்துள்ளனர். மசிராட்டி நிறுவனம் தனது ட்ரோஃபியோ மாடல் கார்களை இந்தியாவில் விற்பனைக்காக அறிமுகம் செய்துள்ளது. மாருதி சுசுகி நிறுவனம் தனது கார் மாடல்கள் விலையை மீண்டும் மாற்ற இருப்பதாக அறிவித்திருக்கிறது. ஜாவத் புயல் எச்சரிக்கை காரணமாக நாகை மாவட்ட மீனவர்கள் 2வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் ஆயிரக்கணக்கான பைபர் மற்றும் விசை படகுகள் கரையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. புயல் காரணமாக நாகை காரைக்கால் துறைமுகங்களில்
இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதை அடுத்து நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதித்து மாவட்ட மீன்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதன் காரணமாக நாகை, நாகூர், செருதூர், கள்ளார் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு துறைமுகங்களில் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 3000க்கும் மேற்பட்ட பைபர் படகுகளும் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் வங்கக்கடலில் மையம் கொண்டிருக்கும் ஜாவத் புயல் காரணமாக கடலூரில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனால் கடலூர் மாவட்டத்தில் உள்ள 49 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. மேலும் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். மதுரையில் பெய்த தொடர் கனமழையால் தெருக்களில் தேங்கிய மழை நீரை அகற்றக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் முழுவதும் பெய்து வரும் கனமழையால் பிரதான சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலமடையிலிருந்து சிவகங்கை செல்லும் சாலை மற்றும் கருப்பாயூரணி சீமா நகரில் உள்ள குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கருப்பாயூரணியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எதுவுமே இந்த அதிகாரி வந்து என்னன்னு பார்க்கல. இந்த மழை வந்துச்சுன்னா இப்படிதான் முழங்கால அளவு தண்ணி நிக்கிது. வாய்க்கா தண்ணி வருது, எல்லா தண்ணி கழிவு நீர் தண்ணி எல்லாம் வருது. பூரா தேல் பாம்பு எல்லாம் வீட்டுக்குள்ள வருது. எந்த அடிப்படை வசதியும் இல்லை. சாக்கடை இல்லை. ஆம்புலன்ஸ் வரக்கு பார்த்தீங்களா, ஆம்புலன்ஸ் வர ஒரு பிணத்தை தூக்கிட்டு போக வழி இல்லை. ஒரு முடியாதவங்களுக்கு ஒரு ஆட்டோ வர்றதுக்கு வழி இல்லை. மழை காலங்களில் தொடர்ந்து மழைநீர் தேங்குவதால் பாதிக்கப்படுவதாகவும் முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். யார் பார்க்க வரமாட்டாங்க, ஓட்டு கேட்கப்பட்டு கரெக்டா வந்துடுறாங்க சார். யார் வரமாட்டாங்க, ஸ்கூலுக்கு போக முடியல சார். ஸ்கூல் போட வலிக்கு வலிக்கு வண்டி விழுந்துடு சார். அதனாலே இதா இருக்கு சார். இன்னைக்கு போய் மறியல் பண்ணும் சார். சாலை மறியலால் மதுரை சிவகங்கை சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து அதிகாரிகள் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கடலூரில் தக்காளி விலை மீண்டும் 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கு விற்பனையாவதால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தக்காளி விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டு பற்றாக்குறை ஏற்பட்டதால் கடந்த சில நாட்களாக தக்காளியின் விலை உயர்ந்து விற்பனையானது. இதனையடுத்து விலை சற்று குறைந்த நிலையில் மீண்டும் 1 கிலோ தக்காளி 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சீர்காழி அருகே படுகை கிராமங்களில் கொள்ளிடம் ஆற்றின் உபரிநீர் புகுந்ததால் 300 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மலர் மற்றும் காய்கறி செடிகள் பாதிப்புக்கு உள்ளாகின. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கொள்ளிடம் ஆற்றின் படுகையில் அமைந்துள்ள கிராமங்களான சந்தைப்படுகை, நாதல் படுகை, முதலைமேடுத்திட்டு, திட்டுப்படுகை, நாணல் படுகை உள்ளிட்ட கிராமங்களில் 300 ஏக்கர் பரப்பளவில் மல்லிகை, முல்லை, காக்கட்டான் உள்ளிட்ட மலர் வகைகளும், மிளகாய், வெண்டை, கத்தரி, புடலங்காய், கீரை உள்ளிட்ட காய்கறி வகைகள் பயிரிடப்பட்டுள்ளன. கடந்த 1 மாதமாக கொள்ளிடம் மாற்றில் திறக்கப்பட்ட உபரிநீர் விளைநிலங்களுள் புகுந்ததால் 300 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மலர் மற்றும் காய்கறி செடிகள் தண்ணீரில் மூழ்கி அழுகி கருகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மலர் செடிகள் வைத்து 2 ஆண்டுகள் பராமரித்த பின்னரே அதிலிருந்து பலன்களை பெற முடியும் நிலையில் தற்போது 2 ஆண்டுகள் பராமரித்து அனைத்து செடிகளும் வெள்ளநீரில் மூழ்கி அழிந்து போனதால் மீண்டும் சாகுபடியை எப்படி செய்வது என தெரியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். அப்போ வந்து 100 செடிக்கு வந்து எங்களோட வந்து ஒரு கணக்கு 22,000 ரூபா 25,000 ரூபா அளவுக்கு 2 வருஷத்துக்குள்ளார செலவு. செலவாகின உடனே திரும்ப வந்து 3வது வருஷம் எங்களுக்கு வந்து பலன் கைக்கு வர வேண்டிய டயத்தில் வெள்ளம் வந்து அடித்து எங்களுக்கு வந்து வருஷம் இதே ஒரு போயிட்டு இருக்கு. நாங்கள் விவசாயம் பண்ணுற நாங்கள் தலை தூக்கி ஒன்றும் பண்ண முடியல. எங்களுக்கு வருஷ வருஷம் இதே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நாகப்பட்டினம் வேதாரண்யம் பகுதியில் கடல் சேறு கடற்கரையில் 3 அடி வரை படிந்திருப்பதால் மீன்பிடிக்க முடியாமல் கடலுக்கு செல்ல முடியாமலும் மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக புயல், மழை உள்ளிட்ட காரணங்களால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் இருந்து வந்தனா்.
இந்த நிலையில் வானிலையில் மாற்றம் ஏற்பட்டதையடுத்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தயாரான நிலையில் ஆறுகாட்டுத்துறை புஷ்பவனம் பகுதியில் சுமார் 150 மீட்டர் தூரத்திற்கு கடலில் இருந்து 3.5 அடி வரை சேறு கரை ஒதுங்கியுள்ளதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல முடியாமல் அவதியடைந்துள்ளனர். மேலும் தொடர்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருவதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை முன்னிட்டு பகல் 10 முதல் நாள் உற்சவம் இன்று தொடங்கியது. விழாவில் காலை 7:30 மணிக்கு நம்பெருமாள் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு 8:15 மணிக்கு அர்ஜுன மண்டபத்தைச் சேர்ந்தார். முக்கிய திருவிழாவான ராபத்து உற்சவம் வரும் 14 தேதி நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கான ஏற்பாடுகளை மாநகர காவல்துறை ஆணையர் கார்த்திகேயன், கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து ஆகியோர் செய்துள்ளனர். நம்பெருமாள் புறப்பாட்டின் போது பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து நிகழ்ச்சியின் இறுதிவரை 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் மாநகர காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார். மூணார் அருகே மாட்டுப்பட்டி ஏரிக்கரையில் யானைகள் கூட்டம் கூட்டமாக வந்து செல்வதையும் அவைகள் தண்ணீர் குடிக்கும் காட்சிகளை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்துச் செல்கின்றனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணார் அருகே மாட்டுப்பட்டி ஏரிக்கரையில் உலவிய யானை கூட்டங்களை கண்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழக கேரள எல்லையை இணைக்கும் இடுக்கி மாவட்டத்தின் மூணாறு சர்வதேச சுற்றுலா தலமாக கருதப்படுகிறது. அங்கு நிலவும் குளிரை ரசிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் குவிந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் மாட்டுப்பட்டி ஏரிக்கரையில் மேய்ச்சலுக்காகவும் தண்ணீர் குடிப்பதற்காகவும் அடிக்கடி வந்து செல்லும் யானை கூட்டங்களை ஏரியில் படகு சவாரி செய்யும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து மகிழ்ந்து வருகின்றனர். தூத்துக்குடியின் பல பகுதிகளில் மழை ஓய்ந்தும் வெள்ளம் வடியாததால் வீடுகளை விட்டு வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த 2 வாரங்களாக தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக தூத்துக்குடி மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகள் மழை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. குறிப்பாக மாநகராட்சிக்கு முத்தம்மாள் காலனி, ரஹ்மத் நகர், ஆதிபராசக்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளும் பெரிய நாயகபுரம் பகுதியிலும் மழைநீர் வடியாமல் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளது. இதனால் அந்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் தங்களின் வீடுகளை விட்டு வெளியேறி உறவினர் வீடுகளில் தஞ்சம் புகும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக மழை ஓய்ந்த நிலையில் மீட்பு பணிகளில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்பட்டதாக தெரியவில்லை என மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். வேற ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சு 2 மாசம் அதுல தனியா குடியிருந்தோம். இந்த வீட்டுக்குள்ள ஃபுல்லா முழங்கால் அளவுக்கு தண்ணி அவ்வளவு தூரம் வந்துருச்சு. சொன்ன மாதிரி காலையில ஹஸ்பண்ட் கொண்டுட்டு போய் டிராப் பண்ணா மட்டும்தான் நாங்க வேலைக்கு போக முடியும். அதர்வைஸ் நாங்க வந்து ஏரியா விட்டு இல்ல வீட்டை விட்டே வெளியில வர முடியாத ஒரு சூழல். பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அப்படி இல்லைன்னா அந்த முத்தம்மாள் காலனி வேற எந்த ஏரியா விட தூத்துக்குடியில முத்தம்மாள் காலனி தான் அதிகமா பாதிக்கப்படுது. ரஹமத் நகர், இந்த ராம் நகர், இந்த ஏரியா தான் மிக அதிகமா பாதிக்கப்படுது. இதுக்கு கண்டிப்பா வந்து ஏதாவது அதிகாரிகள் வந்து ஏதாவது செஞ்சு எங்களுடைய இந்த பிரச்சனையை கொஞ்சம் சால்வ் பண்ணி வைக்கணும். சும்மா ரோடு போடுறாங்க, மற்றபடிக்கு வந்து தண்ணி வந்து போறதுக்கு தண்ணி போறதுக்கான ரெமெடியே இல்லாத மாதிரியா இருக்கு. கடந்த ஆண்டு பருவமழையின் போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட மின் மோட்டார்களின் எண்ணிக்கையை காட்டிலும் இந்த ஆண்டு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பயன்படுத்தப்படும் மின் மோட்டார்களின் எண்ணிக்கை குறைவு என பொதுமக்களிடையே குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் போது தற்காலிக தீர்வை நோக்கித்தான் அதிகாரிகள் நகர்கிறார்களே தவிர நிரந்தர தீர்வை ஏற்படுத்த முயற்சிகள் எடுப்பதில்லை என மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மழை பெஞ்சு தண்ணி வந்து மோர் தென் 10 டேஸ் ஆச்சு, யாருமே அந்த பக்கம் வரல. லாஸ்ட் இயர் வந்து 4-5 மோட்டார் வச்சு எடுத்தாங்க, இந்த இயர் இந்த வருஷம் வந்து யாருமே வரல. இதே லைன்ல டவர்ல பார்த்தீங்கன்னா வந்து இடுப்பளவு தண்ணி மேலே இருக்குது. ஏந்து யாருமே எந்த முயற்சியும் எடுக்கல. இனிமேலாவது வந்து அரசாங்கம் வந்து இதை வந்து நடவடிக்கைமான்னு திங்க் பண்ணுறோம். சின்ன குழந்தைங்க வச்சு வீட்டுக்கு வெளியே வர முடியல, செட் வீட்டாங்க ஓவர்ஃபுல் ஆகிட்டு டூ வீலரில் போக முடியல. ஒரே வழி தான் என்கேஆர் டிப்போ வழி தான் போக வேண்டியிருக்கு.
அதுலேயும் ஏகப்பட்ட தண்ணி, சின்ன டூவீலர் போகாது, யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இனிமேலாவது வந்து அரசாங்கம் வந்து தலையிட்டு நடவடிக்கை வந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். தருமபுரி மாவட்டத்தில் கத்திரிக்காய் வரத்து குறைவால் மேலும் விலை உயர்ந்து கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, காரிமங்கலம், பெண்ணாகரம், மாரண்டஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 300 ஏக்கரில் கத்திரிக்காய் பயிரிடப்பட்டு வருகிறது. இங்கு விளையும் கத்திரிக்காய் ஓசூர், பெங்களூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனைக்காக அனுப்பப்படுகிறது. கடந்த சில நாட்களாக கத்திரிக்காய் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதால் உள்ளூர் மார்க்கெட்டுக்கு வரத்து சரிய தொடங்கியது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் படிப்படியாக விலை உயர்ந்து கிலோ 60 ரூபாய் முதல் 65 ரூபாய் வரை விற்பனையாகிறது. மேலும் உழவர் சந்தையில் 62 ரூபாய்க்கும் வெளி மார்க்கெட்டில் கிலோ 75 ரூபாய் வரையிலும் விற்பனையாகிறது. நாமக்கல் அடுத்த போதுப்பட்டியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களுக்கான திறப்பு விழா நடைபெற்றும் இன்னும் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. மாணவர்களின் பயன்பாட்டிற்கு பள்ளி கட்டிடம் கொண்டுவரப்படாததால் அங்கு புதிய கட்டிடத்தை உடனடியாக திறந்து பள்ளி மாணவர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து கல்வித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது பள்ளி வளாகத்தில் உயர் மின்னழுத்த கம்பி செல்வதால் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி அதனை மாற்றும் வரை மாணவர்களை அங்கு அனுமதிப்பது இல்லை எனவும் விரைவில் மின்கம்பி மாற்றப்பட்டு புதிய கட்டிடத்தில் பள்ளி செயல்படும் எனவும் தெரிவித்தனர். நெசவிற்கான மூலப்பொருட்களான பருத்தி மற்றும் பருத்தி நூல்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய தற்காலிக தடை விதிக்க வேண்டும் என நூல் விலை ஏற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விசைத்தறியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உள்நாட்டில் உற்பத்தியாகும் பருத்தி நூலும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியாகும் பாலிஸ்டர், ரேயான் போன்ற நூல்களும் விலை உயர்ந்துவிட்ட நிலையில் நூலினால் நெய்யப்படும் ஜவுளிக்கு வியாபாரிகளிடமிருந்து உரிய விலை கிடைக்காத காரணத்தால் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் விசைத்தறி உரிமையாளர்கள் உற்பத்தியை குறைத்தும் நிறுத்தியும் வருகின்றனர். இதனால் லட்சக்கணக்கான விசைத்தறி மற்றும் கைத்தறி தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதே போல பாத்தீங்கன்னா நூல் விலை ஏற்றம், நூல் விலை ஏற்றம் பாத்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு இன்னைக்கு கொடுக்கப்படக்கூடிய நூல் வந்து இன்னைக்கு அப்படியே 2 மடங்காக ஏறி 300 ரூபாய் வரைக்கும் வந்துருச்சு இன்னைக்கு. அதனால சிறு உற்பத்தியாளர்கள் அவர்களால் வாங்கி அதை செய்ய முடியும். அதே போல அந்த நூல் விலையேற்றம் ஏறினதுக்கு இன்னைக்கு அதுக்கான ஜவுளிகள் விலை ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை ஏற முடியல. ஆகிய இதனால் வந்து சிறு முதலாளிகள், சிறு உற்பத்தியாளர்கள் அவருடைய அந்த உற்பத்தியை வந்து குறைச்சிக்கிட்டாங்க. உற்பத்தியை குறைச்சதுனால இன்னைக்கு சாதாரணமாக 2 தறி 4 தறியெல்லாம் போட்டு இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு போடக்கூடிய வீட்டில் வந்து வீட்டு தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் இன்னைக்கு 30 நாளுக்கு வேலைக்கு கிடைக்கிறது இல்லைங்க. 15 நாள் மட்டும்தான் அந்த சிறு உற்பத்தியாளர்கள் வேலைக்கு கொடுக்குறாங்க. மீதி 15 நாளைக்கு வந்து வேலை நிறுத்தி வச்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த இந்த சிறு விசைத்தறிய அழிவிற நோக்கில் தான் போயிட்டு இருக்குங்க. செயற்கை தட்டுப்பாட்டால் மட்டுமே நூல் விலை தற்போது உயர்ந்திருப்பதாகவும் பதுக்கல்காரர்களை கண்டறிந்து சட்டப்படி கடுமையான தண்டனைகளை வழங்கினால் மட்டுமே வருங்காலங்களில் விவசாயத்திலும் நெசவிலும் பதுக்கல்கள் இருக்காது என அவர்கள் தெரிவித்தனர். நாமக்கல் மண்டலத்தில் கடந்த 12 நாட்களாக முட்டை விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி இருந்த நிலையில் இன்று முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 15 காசுகள் உயர்த்தப்பட்டு 4 ரூபாய் 65 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் மழை பாதிப்பு குறைந்த நிலையில் முட்டையின் தேவை சற்று அதிகரித்துள்ள நிலையில் விலை உயர்த்தப்படுவதாகவும் வரும் நாட்களில் விலை மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கோழிப்பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மன்னார்குடியில் நேர்ந்த சாலை விபத்தில் சிக்கிய கல்லூரி மாணவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து உயிரை காப்பாற்றிய செவிலியர் வனஜாவை பொதுமக்கள் பாராட்டியுள்ளனர். மதுக்கூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற மாணவர் ஒருவர் சாலையில் கீழே விழுந்ததை கவனித்த செவிலியர் வனஜா உடனடியாக காரை நிறுத்தி ஆபத்தான நிலையில் இருந்த மாணவனுக்கு CPR எனப்படும் இதய துடிப்பை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டுவரும் முதலுதவி சிகிச்சை அளித்தார்.
இதனால் மீண்டும் மாணவனுக்கு இதய துடிப்பு பழைய நிலைமைக்கு திரும்பியது. பின்னர் மாணவர் வசந்த் மேல் சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சென்னையில் தேசிய கடற்படை தினத்தை முன்னிட்டு போர் நினைவு சின்னத்தில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மலரஞ்சலி வைத்து மரியாதை செலுத்தினார். 1971 இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியாவின் வெற்றியை குறிப்பிடும் வகையில் ஒவ்வொரு வருடமும் December 4 இந்திய கடற்படை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியின்போது போர் நினைவு சின்னத்தில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அவருடன் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்படை தலைமை தளபதி புனித் சதாவும் போர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். அவரோடு கிழக்கு கடற்கரை பிராந்தியத்தின் உயரதிகாரிகள், கடற்படை வீரர்கள், ஆளுநர் மாளிகை உயரதிகாரிகள், ராணுவம் மற்றும் விமானப்படையின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த மரவள்ளிக்கிழங்கு பயிர் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஒரு வருஷத்தை டோட்டல் லாஸ் தான் சொல்லணுமே ஒழிய இதை வந்து ஒரு 50% லாஸ், 20% சொல்றதுக்கு வேலையே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு அந்த கிழங்கு மட்டும் இல்லைங்க, அது இல்லாமல் இந்த கருணக்கிழங்கு பயிர்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் தண்ணி அடித்து பாதிப்பு நிறைய ஆயிருக்குங்க. ஒரு ஒரு வருஷத்துக்கு கலெக்டர் பார்த்துட்டு போயிருக்காங்க, அரசாங்கம் முடிவு எடுத்து ஒரு மேல்முறோடு பண்ணி இதுக்கான நஷ்டீடு வழங்குறது கொடுத்தா பரவாயில்லன்னு தோணுதுங்க. எஞ்சிய கிழங்குகளையும் மிக குறைந்த விலைக்கு வியாபாரிகள் கேட்கும் நிலை உள்ளதால் விவசாயிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். 600 ரூபா வரைக்கும் வித்த கிழங்கு இன்னைக்கு வந்து ஒரு மூட்டை வந்து 120 ரூபா, அந்த அளவுக்கு வீழ்ச்சியாயிருக்கு. காரணம் என்னன்னா அவங்க வந்து கிழங்கு அழுகலா இருக்கு, கிழங்கு தரம் இல்லை அப்படின்னு சொல்லி வியாபாரிங்க சொல்றாங்க. ஆனா இந்த மழை சூழ்நிலை இருக்கும்போது விவசாயிகளும் ஊத்தெடுத்துருக்கு, வயல்ல தண்ணி தேங்கி நிற்குது, எப்படியாவது இந்த கிழங்கு இருக்கிற கிழங்கையாவது காப்பாற்றுவோம், விலை ஏதோ விலை கிடைச்ச விலைக்கு நம்ம வித்துடலாம் அப்படின்னு விவசாயிகளும் நினைக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில விலை படுபாதாளத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அழுகல் போக எஞ்சிய கிழங்குகளை அறுவடை செய்து விற்பனை செய்தால் வியாபாரிகள் குறைந்த விலைக்கே வாங்கிச் செல்வதாக கவலை தெரிவிக்கின்றனர். ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் தொடர் மழை தங்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியதாக கூறும் மரவள்ளிக்கிழங்கு விவசாயிகள் இழப்பை ஈடு செய்ய அரசின் நிவாரணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிப்பட்டு அருகே நெடியம், சமந்தவாடா, சங்கீதக்குப்பம், கீழ்கால்பட்டை ஆகிய பகுதிகளில் தரைப்பாலங்கள் உடைந்து முற்றிலும் சேதமடைந்துள்ளன. இதனால் அந்த பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு இடையே போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. மழை ஓய்ந்து ஆற்றில் வெள்ளத்தின் வேகம் குறைந்துள்ள நிலையிலும் தரைப்பாலங்கள் சேதமடைந்து உள்ளதால் கிராம மக்கள் அவற்றை உபயோகிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வேறு வழியின்றி 5 முதல் 10 கிலோமீட்டர் வரை சுற்றி செல்ல வேண்டிய நிலையில் இருப்பதாகவும் இதனால் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். பள்ளி கல்லூரி மாணவர்கள் சிலர் உயிரை பணயம் வைத்து சேதமடைந்துள்ள தரைப்பாலத்தில் பயணம் செய்வதால் பெரும் ஆபத்து ஏற்படும் சூழல் நிலவுகிறது. இங்க பால தரைப்பாலம் கட்டியிருக்காங்க, இங்க நிறைய விபத்துகள் நடக்குது. இது தற்சமயம் மாடு ஒன்று தவறி வந்துருச்சு, பசங்க வந்து வழுக்கு போயிடறாங்க, ஸ்கூல் போகிற பசங்க வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. இப்படி போனால் சொர்க்கப்பேட்டை இருக்குது, அங்கே தான் படிக்கிறாங்க எல்லா மாணவர்கள் வந்து ஸ்கூல் பசங்க. இப்படி போனால் 1 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டிய சில பசங்க வருது. சில பேர் வந்து இங்கே நடந்து போகிறாங்க, வழுக்கு விழுந்துறாங்க, ரொம்ப ஆபத்தெல்லாம் நடக்குது. இதை பார்த்து அரசாங்கம் எடுத்து ஒரு நல்ல முடிவு எடுக்குமாறு தரைப்பாலங்களை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு ஒரு வருஷம் முன்னாது சொன்னால் ஒடிஞ்சுன்னு தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்து போகிற பசங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, காலேஜ் போகிற பசங்க கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே அத்தியாவசிய பொருட்கள் வந்து வாங்குறது பார்த்தீங்கன்னா இங்கே தான் எனக்கு பக்கம் தான், ஏன்னா இப்படி போனால் 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் இப்படி பள்ளிப்பட்டுக்காக சுற்றி போனோம் சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர். ஏன்னா இப்போ விற்கிற விலைவாசி பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா போகுது ரொம்ப சிரமம். அதனால் கொஞ்சம் அரசாங்கம் இதை முன்னிலையில் எடுத்து இதை செஞ்சால் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிப்பி மீன் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் சிப்பிகள் வரத்து குறைவால் விலை உயர்ந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், முட்டம், இணையம் போன்ற பாறைகள் நிறைந்த கடல் பகுதியில் மெல்லுடலி இனத்தைச் சேர்ந்த சிப்பி மீன்கள் அதிக அளவில் கிடைக்கின்றன.
கடல் நீருக்கு அடியில் 10 மீட்டர் முதல் 30 மீட்டர் ஆழத்தில் உள்ள பாறைகளில் படிந்திருக்கும் இந்த சிப்பி மீன்களின் சீசன் தற்போது தொடங்கியுள்ளது. மருத்துவ குணம் மிகுந்த இந்த மீன்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமே கிடைக்கும் நிலையில் பல்வேறு மாநிலங்களுக்கு மட்டுமில்லாமல் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஆனால் கடலில் சிப்பி மீன்களின் வளம் குறைந்துள்ளதால் விலை உயர்ந்து 100 எண்ணம் கொண்ட மீன்கள் 500 ரூபாய் முதல் 600 ரூபாய்க்கு விலை போவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். நவம்பர் மாதம் இறுதியில் இருந்து டிசம்பர் மாதம் இறுதி வரை 1 மாதம் மட்டுமே கிடைக்கும் இந்த மீன்கள் கடல் நீர் மாசுபாடு, புயலால் ஏற்படும் காலநிலை உள்ளிட்ட காரணிகளால் சிப்பி மீன்களின் வளம் குறைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று 13வது மெகா கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. சென்னை மாநகராட்சியில் காலை 9 மணிக்கு தொடங்கிய தடுப்பூசி முகாம் மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ளது. 200 வார்டுகளில் 1600 முகாம்கள் செயல்படும். இதுவரை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களும் நாட்கள் கடந்தும் 2ம் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களும் முகாமை பயன்படுத்தி உடனடியாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் முழுவதும் குளித்தலை, அரவக்குறிச்சி, சின்னதாராபுரம், வேலாயுதம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று காலையில் மழை பெய்தது. இதற்கிடையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுக்க கோரி மாணவர் ஒருவர் இன்று ஒருநாள் மட்டும் விடுமுறை வழங்குமாறு மாவட்ட ஆட்சியருக்கு ட்விட்டரில் கோரிக்கை விடுத்தார். அதற்கு பதிலளித்த ஆட்சியர் பிரபுசங்கர், மழை குறைந்துவிட்டது, தம்பி நிறைய படிக்க வேண்டியிருக்கு, பள்ளிக்கு கிளம்பு, நண்பர்களையும் பள்ளிக்கு அழைத்துச் செல் என ட்விட்டரில் பதிலளித்திருந்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை மழை பெய்தது. இதனால் திருச்செங்கோடு, உழவர் சந்தை, புதிய பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளில் மழைநீருடன் மற்றும் கழிவு நீரும் கலந்து உள்ளே சென்றதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். தொடர் மழை காரணமாக விருதுநகர் மாவட்டத்தில் பள்ளிகள், கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரிகளுக்கு கனமழை காரணமாக விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் இன்று காலை 8:20 மணி அளவில் அறிவித்திருந்தார். அதற்கு முன்னதாக மாணவ மாணவிகள் பேருந்தில் பள்ளிக்கு புறப்பட்ட நிலையில் தாமதமான அறிவிப்பால் மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தூத்துக்குடி மாவட்டத்திலும் விடுமுறை அறிவிப்பு தாமதமாக வெளியிடப்பட்டதால் ஏற்கனவே பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் மீண்டும் மழையில் நனைந்தபடி வீடு திரும்பினர். அவர்களை அழைக்க வந்த பெற்றோர்களும் கடும் அவதிக்கு உள்ளாகினர். கார்த்திகை அமாவாசை தினத்தை ஒட்டி இன்று வெளிமாவட்ட மற்றும் மாநிலத்தில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தும் திதி கொடுத்தும் வருகின்றனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலிலும் அதிக எண்ணிக்கையில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கார்த்திகை அமாவாசை தினத்தை ஒட்டி பெரம்பலூர் நகராட்சி தெப்பகுளத்தில் 1008 விளக்குகள் ஏற்றி சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. வள்ளலார் திருமந்திரங்கள் ஓத பிரம்ம ரிஷிமலை தவசி சுவாமிகள் விளக்கேற்றி குளத்தில் விட்டு வழிபாட்டை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பக்தர்களும் பொதுமக்களும் விளக்கேற்றி குளத்தில் விட்டு வழிபாடு செய்தனர். 1008 விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்ததால் தெப்பகுளம் விளக்கொளியில் ஜொலித்தது. பொதுமக்கள் பலர் இதில் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். ஆரணி அருகே 7 வருடங்களுக்கு பிறகு ஏரி நிரம்பியதால் புடவை, தாலி ஆகியவற்றை தானமாக செலுத்தி கிராம மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பூசிமலை குப்பம் கிராமத்தில் உள்ள ஏரி கடந்த 2015ஆம் ஆண்டிற்கு பின்னர் சுமார் 7 வருடங்களுக்கு பிறகு ஏரி நிரம்பியதால் விவசாயிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதனை கொண்டாடும் விதமாக ஊர் எல்லையில் உள்ள செல்லியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தீப ஆராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து புடவை, தாலி உள்ளிட்ட பூஜை பொருட்களை மேலதாளம் முழங்க ஊர்வலமாக கொண்டு வந்து ஏரியில் செலுத்தி உபரி நீரை வெளியேற்றி விவசாயிகள், கிராம பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஊர்வலத்தின்போது பெண்கள் பக்தியோடு சாமியாடினா்.
நிகழ்ச்சியின் இறுதியில் கிராம பொதுமக்களுக்கு பிரியாணி அன்னதானமாக வழங்கப்பட்டது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அம்மன் சந்நிதிக்கு அருகில் உள்ள பள்ளியறையில் உள்ள படிகள் மற்றும் கல்பீடங்கள் உபயத்தாரர் ஒருவரின் அன்பளிப்பால் வெள்ளித்தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளன. 19 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 29 கிலோ வெள்ளித்தகடுகள் பள்ளியறை மண்டப படிக்கட்டுகளில் பொருத்தப்பட்டுள்ளன. நுணுக்கமான கை வேலைப்பாடுகளுடன் யானை மற்றும் பூ உருவங்கள் பதியப்பட்டு வெள்ளித்தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளன. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவையொட்டி ஸ்ரீரங்கம் வளாகத்தினுள் தற்காலிக காவல் நிலையத்தை மாநகர காவல்துறை ஆணையர் கார்த்திகேயன் திறந்து வைத்து சிசிடிவி பொருத்திய எல்இடி டிவிகளை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் 14 இடங்களில் உயர்கோபுரம் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பக்தர்கள் கொரோனா தொற்று விதிமுறையை பின்பற்றி சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை முன்னிட்டு 2000-க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்துள்ள கோட்டமேட்டிப்பட்டி சக்தி மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கான முகூர்த்த கால் நடும் விழா நடைபெற்றது. கிராம மக்கள் கலந்து கொண்டு முகூர்த்த கால் நட்டு வழிபட்டனர். கோவிலின் புனரமைப்பு பணிகள் முடிந்த நிலையில் கும்பாபிஷேக விழா நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. மதுரை செல்லூர் மின் வாரியத்தில் லஞ்சமின்றி மின் இணைப்பு பெற்றவர் நன்றி தெரிவித்து போஸ்டர்கள் ஒட்டியுள்ளார். மதுரை செல்லூர் பகுதியைச் சேர்ந்த சங்கரபாண்டியன் என்பவர் தமது வீட்டிற்கு புதிய மின் இணைப்பு பெறுவதற்காக செல்லூர் மின்வாரிய அலுவலகத்தில் அதற்குரிய 2800 ரூபாய் பணத்தை செலுத்தியிருந்தார். இதற்கிடையில் சில இடைத்தரகர்கள் அவரிடம் கூடுதல் பணத்தை தர தயாராக இருந்தால் விரைவில் மின் இணைப்பு பெற்றுத் தருவதாக அணுகியுள்ளனர். இதனை தவிர்த்து அவர் நேரடியாக மின் அலுவலகத்தை மட்டும் தொடர்பு கொண்டு வந்த நிலையில் முறைப்படி அவருக்கு கூடுதல் செலவின்றி 2 நாளில் மின் இணைப்பு கிடைத்தது. இதையடுத்து லஞ்சம் தராமல் நேர்மையான முறையில் அரசு உதவிகளை பெற முடியும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மின்துறைக்கு நன்றி தெரிவித்து போஸ்டர்கள் ஒட்டியுள்ளார். இந்த செயல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடசென்னை அனல்மின் நிலையம் கொதிகலன் பழுதால் நிறுத்தப்பட்ட மின் உற்பத்தி மீண்டும் தொடங்கியது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு பகுதியில் உள்ள அனல்மின் நிலையத்தின் முதல் நிலையில் 3 அலகுகளில் தலா 210 மெகாவாட் என 630 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல 2வது நிலையில் 2 அலகுகளில் தலா 600 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 2வது நிலையின் 1வது அலகில் கொதிகலனில் பழுது ஏற்பட்டதில் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இதையடுத்து மின்வாரிய ஊழியர்கள் பழுதை நீக்கி சீரமைத்தனர். இதையடுத்து அந்த அலகில் 600 மெகாவாட் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டது. சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்திற்கு வந்த ஒரு கடிதத்தில் தலைமை செயலகத்திற்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து வெடிகுண்டு தடுப்பு பிரிவு மற்றும் மோப்பநாய் பிரிவு போலீசார் தலைமைச் செயலகம் முழுவதும் சோதனையிட்டனர். சோதனையின் முடிவில் சந்தேகப்படும்படியான பொருள் எதுவும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் மிரட்டல் கடிதம் எங்கிருந்து வந்தது என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டையில் சாலையில் ஏற்பட்ட பள்ளங்களை கற்களை கொண்டு சரி செய்த சமூக சேவகர் ஒருவரின் செயல் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியைச் சேர்ந்தவர் 515 கணேசன். சமூக சேவகரான இவர் பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகிறார். இந்நிலையில் ஆலங்குடி பழைய நீதிமன்ற வளாகம் அருகே உள்ள சாலையில் பள்ளங்கள் அதிகமாக காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாத நிலையில் வாகன ஓட்டிகளின் சிரமத்தை உணர்ந்த அவர் பள்ளங்களை கற்களை கொண்டு சரி செய்த நிகழ்வு கான்பூரை நிகழ்ச்சியில் ஆட்டியுள்ளது. தனது அம்பாசிடர் காரில் மண் மற்றும் கற்கள் கொண்டு வந்து அவற்றை கொட்டி பள்ளங்களை மூடினார். இதனை கண்ட மற்றொரு நபர் அவருக்கு உதவியாக இருந்து பள்ளங்களை சரி செய்து வாகன ஓட்டிகளுக்கு வழிவிட்ட நிகழ்வு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
தாளவாடி அரசு பேருந்தின் மேற்கூரையில் மழைநீர் கசிந்ததால் இருக்கையில் அமர முடியாமல் பொதுமக்கள் மழையில் நனைந்தபடி பயணித்தனர். சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. தாளவாடியிலிருந்து பழுத்தூருக்கு பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து ஒன்று புறப்பட்டது. புறப்பட்ட சில நிமிடங்களில் மழை பெய்ய ஆரம்பித்த நிலையில் மேற்பகுதியில் இருந்த துவாரம் வழியாக பல்வேறு இடங்களில் மழைநீர் சொட்டு சொட்டாக பயணிகள் மீதும் பள்ளி மாணவிகள் மீதும் கொட்டியது. இதனால் பயணிகள் பள்ளி மாணவர்கள் பெரும் அவதியடைந்தனர். இந்த அவல நிலையை பேருந்தில் பயணித்த பயணி ஒருவர் செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து அரசு போக்குவரத்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து துவாரத்தை அடைத்து சரிசெய்து பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் முன்னேற்பாடு நடவடிக்கையாக ஒமிக்ரான் சிகிச்சை வார்டு துவங்கப்பட்டுள்ளது. தொடக்க நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனை கல்லூரி டீன் அசோகன், கிருஷ்ணகிரி மருத்துவமனையில் 30 படுக்கைகள் கொண்ட ஒமிக்ரான் சிகிச்சை வார்டு தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தடுப்பூசி போடாதவர்கள் விரைவில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். சென்னை கீழ்கட்டளையைச் சேர்ந்த ரோஜர் என்பவர் குடும்பத்துடன் தமது காரில் மீனம்பாக்கம் சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரது காரின் முன்பகுதியிலிருந்து அதிக அளவில் புகை வரத் தொடங்கியது. உடனே காரை சாலையோரம் நிறுத்திவிட்டு குடும்பத்துடன் இறங்கினார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை போராடி அணைத்தனர். சம்பவம் தொடர்பாக மீனம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அருவியின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையால் சுருளி அருவியில் வந்து கொண்டிருந்த தண்ணீரின் வேகம் அதிகரித்தது. தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் சுருளி அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதால் கம்பம் கிழக்கு வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனா்.